நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல ஒரு தேச துரோக வழக்கு இப்போ இந்திய பேரரசு போட்டிருக்கு இப்போ எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும் என்ன யா அவர் பேசினாரு கோவையில் அவரை ஏன் திடீர்னு தேச துரோக வழக்கு அவர் மேல போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் ஆனா அது என்ன விவரம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு தமிழ் மண் சாரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை பார்த்த பிறகு இந்திய பேரரசு சரியா தான் வந்து நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல போடுறது சரியானதான் அப்படின்னு நமக்கு என்ன தோன்றும் ஆனா அது சரியானதா என்று எனக்கு தெரியல நீங்களே பாருங்களேன் இப்போ சிஐஏ எதிர்ப்பு போராட்டத்தில் சகோதரர் சீமானவர் சக உறவினர்களுக்கு ஆதரவாக பேசியது தேச துரோகமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுல என்ன ஒரு விடயம் என்று கேட்டா சிஐஏ வந்து கொண்டு வந்தாங்களே திருத்த சட்டம் அதுல இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பே கிடையாது புரியதாக எந்த மதக்காரனாக இருந்தாலும் எந்த ஒரு இனக்காரனாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்த ஒரு இந்தியனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு அப்போ சிஏஏ போராட்டம் எந்த சக உறவினருக்கு எதிராக இருக்கிறது அப்போ எந்த சக உறவினருக்கு ஆதரவாக சீமான் பேசினாரு அவர் சக உறவினர் என்று சொல்வது பாகிஸ்தான் காரணியா ஆப்கானிஸ்தான் காரணியா இல்ல பங்களாதேஷ் காரணியா அல்லது மியான்மார் காரணியா வெளிநாட்டில் இருந்து வருகின்ற முஸ்லீம்களுக்கு தான் இந்த சிஏஏ வந்து எதிராக இருக்கிறது அப்படின்னா சக உறவினர்களுக்கு ஆதரவாக சீமான் பேசியதுதான் தான் தேச துரோகமா என்று கேட்கின்ற போது பாகிஸ்தான் தான் சக உறவினரா அப்படின்ற நமக்குள்ள ஏற்படும் அப்போ இந்திய தேச சட்டத்துக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக சீமான் பேசினது தேச துரோகம் தானே